ஸோ வணக்கம். இப்போ கிளாஸ் 10 பேஜ் நம்பர் 16ல வரக்கூடிய கிராமர் பார்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. போன கிளாஸில் ஜஸ்ட்டு சேஞ்ச் இன்ட்டு பேசிவ் ஃபார்ம் அப்படின்னு இருந்தது. இதில் வந்து டூ பேசிவ் ஃபார்மாக மாற்றணும். போன கிளாஸில் ஒரு பேசிவ் ஃபார்ம், இது வந்து டூ பேசிவ் ஃபார்ம். எப்படி அப்படின்னா, ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சுட்டு, தென் நெக்ஸ்ட் ஒன் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக வச்சுட்டு நம்ம பேசிவ் ஃபார்ம் வந்து எழுதணும். இப்போ இங்கே ஜான் கேவ் எ சாக்லேட். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் பார்க்குறோம். இதை ஜான் சப்ஜெக்ட் கேவ் வெர்ப் எ பார் ஆஃப் சாக்லேட் தென் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு கொடுத்தான்? ஜில்லுக்கு கொடுத்தான். அப்போ இது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், அல்லது இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போது இங்கே ஜில், இந்த ஜான்கிறது இந்த லாஸ்ட்டில் போயிடும் இல்லையா, பை ஜான் அப்படின்னு சொல்லி எழுதிக்குவோம். இங்கே எவ்வளோ வேர்ப் இருக்குது? ஒரு வேர்ப் வந்து இருக்குது. இங்கே தான் உனக்கு கொஞ்சம் சிரமப்படுவேன். இப்போ கேவ்னு இருக்கா? கேவ் என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸு. லாஸ்ட் கிளாஸில் நிறையா பார்த்தேன், பாஸ்ட் டென்ஸ் வந்தால் ஒரு வெர்பு எத்தனை வெர்பாக மாறும்? ஒரு வெர்பு வந்து ரெண்டு வெர்பாக மாறணும். பாஸ்டன்ஸ்னால் எதை எடுக்கணும்னு சொன்னேன், டு யூ ரிமெம்பர்? டபிள்யூ வர்ற டைப்பை எடுக்கணும். அப்போ டபிள்யூ, இங்கே டபிள்யூ டபிள்யூன்னு வரதை எடுக்கணும். இங்கே ஒன்று என்ன வாஸு, இன்னொன்று என்ன வேர். இந்த வாஸ் வந்து சிங்குலருக்கு வரும்னு சொன்னேன், வேர் வந்து ப்ளூரலுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வாஸ் கிவன், வாஸ் கிவன் பிகாஸ் இந்த ஜில்ங்கிறது என்னது? சிங்குலர். எப்போவுமே இந்த வாஸ் வந்து செலக்ட் பண்ணுறப்ப இதை தான் பார்க்கணும், சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஜில் வாஸ் கிவன் ஏ சாக்லேட், ஏ பார் ஆஃப் சாக்லேட் பை ஜான் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஸோ ஒன் பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துக்க போகிறோம். So here you write a bar of chocolate. இது a bar of chocolate, இதெல்லாம் as usual அதே தான். Was given by John to Jill. John gave a bar of chocolate to Jill. A bar of chocolate was given by John to Jill. So this one over.